வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைரளி சமையல். கைரளி சமையலில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் சீரீஸில் கிறிஸ்மஸ்க்கு வேண்டிய கரம் மசாலா, மட்டன், சிக்கன், பீஃப் இதுக்கு தேவையானது எல்லாம் என்னெல்லான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்கு போகிறதுக்குனால நம்ம கைரளி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து சோம்பு 100 கிராம், 150 கிராம் வரலும் அது தாராளம் சேர்த்தலாம். அது வந்து கிரேவி கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். சோம்பு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஏலக்காய் வந்து நம்ம 100 கிராம் 150 கிராம்குள்ளே சோம்பு எடுத்துக்கிட்டோம்னா ஏலக்காய் 50 கிராம், கிராம்பு 50 கிராம், பட்டை 50 கிராம், அந்த அளவு சேர்த்திட்டு ஸ்டார் அனிஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பிரியாணி சேர்த்தும் போது, நம்ம எப்படினாலும் தாளிக்கும் போது ஸ்டார் அனிஸு, பிரிஞ்சி இலை அதெல்லாம் நிறைய நம்ம சேர்த்துவோம். அந்த மாதிரி சேர்த்திட்டு சோம்பு 150 கிராம், ஏலக்காய் 50 கிராம், கிராம்பு 50 கிராம், பட்டை 50 கிராம், ஸ்டார் அனிஸ் வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சேர்த்திருக்கிறேன், குருமிளகு அது எல்லாமே சேர்த்து நான் ஒரு ஜஸ்ட்டு ட்ரை வறு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இந்த இன்னத்தை ஸ்பெஷலான கரம் மசாலா. நம்ம இந்த இது வெஜிடேரியன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். கிழங்கு கறி, முட்டை குழம்பு, இந்த மாதிரி கடலைக்கறி இது எல்லாத்தோட இதுக்கும் இது சேரும், நல்லா சூப்பராக இருக்கும். குருமிளகும் சேர்த்திக்கணும். கரம் மசாலா வந்து சீரகம் வந்து கேரளாவில் சேர்த்த மாட்டாங்க. கோழி சூப்புக்கு கூட சீரகம் வந்து வெஜிடேரியன்ஸோட இதில் தான் நிற்கிது. குருமிளகு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வேறு 100 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டு கொடுக்குற எல்லா கரம் மசாலாவும் பொடி பண்ணி வச்சுட்டு தாராளம் எல்லா கறிக்கும் நம்ம வீட்டில் கழுவி காய வச்ச வாசனை பொருளை தைரியமாக நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுதான் இதில் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியும் பெஸ்ட்டு பாயிண்ட்டும். நம்ம கடையில் வாங்குகிற ஒரு பாக்கெட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து இத்தினோண்டு கிடைக்கும்போது நம்ம பத்தும் பத்தாமல் மனசும் இருந்தும் இல்லாமல் சில சமயம் தாராளமாக போட்டுருவோம், சில சமயம் பத்தாமையும் இருக்கும். இப்படி ஏர் டைட் பாட்டிலில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எத்தனையோ மாதங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுறது. இது வந்து எல்லா நான்வெஜ்ஜுக்கும் சேர்த்தலாம். மட்டனை போட்டு இந்த கரம் மசாலா சேர்த்தும்போது ஆட்டுக்குரிய டேஸ்ட்டு அது தானாக வெளியில் வரும்போது அது மட்டனுக்கு உள்ள கரம் மசாலா ஆச்சு. சிக்கன் போட்டு இந்த கரம் மசாலா போடும்போது அது சிக்கனுக்குரிய கரம் மசாலா, அது சிக்கன்லேருந்து வெளியில் வர எசன்ஸ்னால அது சிக்கனோட ஃப்ளேவர் அது தரும். அதனால் எல்லோரும் இது வீட்டில் தாராளமாக செஞ்சு பிரயோஜனப்படுத்திக்கோங்க.